உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யூனிட்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல கவர் ஆகல அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அது முதல் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 மேனேஜ்மெண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கவரே ஆகல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அது 12th யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கோபால், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேட் ஸ்டாரிஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கவர் ஆகல. இது யூஜி ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட சர்டிஃபிகேட்டில் வாங்கிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணி தான் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து எந்த யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அது 11th யூனிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் வராதுன்னு சொல்லிட்டு, இப்போ 12th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கவர் ஆகல. இப்போ நம்ம பெண்டிங் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூனிட் 11 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அது மட்டும் தான் ஸ்கூல் புக் வந்து இந்த கவர் டாபிக்ஸ் பார்க்கல. இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஸ்கூல் புக் கவர் டாபிக்ஸ் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதில் கவர் ஆகுதுன்னா 8th 9th புக்லேயே கவர் ஆகுது. அது ஒரு டீட்டெயில் வீடியோவை நம்ம வரப்பு இந்த கணொலியில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம், சரி இதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 4000 எம்சிக்யூ வர மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மெட்டீரியல் எப்படிலாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஎன்இபி அவங்க அந்த செட்டு நம்ம கிடைக்கல. ஏன்னா வந்து அது ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. சேம் சிலபஸில் கண்டக்ட் பண்ண 2017 டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண சிலபஸில் தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் செட்டு கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 செட்டு இருக்குது. அது ப்ரீவியஸ் இயர் செட் 1, அப்புறம் 2, அப்புறம் காஸ்ட் அமௌண்ட் மட்டும் தனி செட்டு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 எம்சிக்கு வந்து இதுலேயே வந்துரு. மொத்தம் வந்தீங்கன்னா 600 எம்சிக்கு வந்தது. இப்போ 600 வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்கு படிச்சுனா குறைஞ்சது 8 மதிப்புலேருந்து ஒரு 10 மதிப்புன்னு கூட இந்த ப்ரீவியஸ் இயர் செட்லேருந்து இதை பேஸ் பண்ணியோ இல்லை இதை ரிஃப்ளெக்ஷனாவோ இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நான் டெஸ்ட்டு வச்சுருந்துருப்பேன். ஸ்டடி பிளான் சரி வெர்சன் 2 வச்சுருவங்களுக்கு ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வா வந்து நல்லா அதாவது எப்படி மக்கப் பண்ணாலும் சரிதான், இதை நீங்கள் புரிஞ்சு படிச்சாலும் சரி தான் இந்த 600 வந்து பார்த்தீங்கன்னா தரவாக வச்சுக்கணும் ஓகேங்களா? இதுலேருந்துமே ஒரு பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு வரைக்கும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இயர் இல்லாமல் வந்து இருக்காது. அதை வந்து இது வந்து இந்த ஆக்ட் வந்து எந்த இயர் பாஸ் ஆச்சு, ஸோ இது வந்து எப்போ எந்த இயர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து இயர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் வந்து குறைஞ்சது ஒரு 4-5 குறைஞ்சு கொஞ்சம் வந்துருது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 11th 12th காமர்ஸ் வந்து புக் பேக் இதில் வந்து புக் பேக் 9 கொடுத்துருக்கோம். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் அது 11th 12th காமர்ஸ் புக் பேக் அதுலேருந்து எடுத்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டு. ஸோ அந்த இயர் வந்து கொடுத்துருக்கோம். அது தனியாக வந்து ஸ்டடி மெட்டீரியல் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அடுத்த கட்டமாக என்ன படிக்கணும்னா நீங்கள் இது இதையுமே படிச்சு வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் போதுமான இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன படிக்கலான்ட்டு. சார் நான் சொல்கிறதுலாம் மறுபடியும் ஒரு தடவை கோத்தூர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஆக்ட் அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இது இல்லைன்னா மறுபடியும் என்ன கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ பண்ணிக்கிற ஸ்கூல் புக்கு கவர்டு டாபிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்கூல் புக் கவர்டேஸ் நல்லா படிச்சுக்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 12 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மட்டும் மொத்தம் 8 யூனிட் இருக்குது. காமர்ஸ் பார்ட்டில் மட்டும்
அப்புறம் பாத்தீங்கன்னா பைனான்சியல் அக்கவுண்டிங் ஒரு யூனிட், அப்புறம் காஸ்ட் அக்கவுண்டிங் ஒரு யூனிட், அப்புறம் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஒரு யூனிட் இருக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்ட்ஸ் ஒரு யூனிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அவங்க கான்சென்ட் பண்ணது பாத்தீங்கன்னா காமர்ஸ்ல மொத்தம் 8 யூனிட். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 11th 12th காமர்ஸ் வந்து ஸ்கூல் புக் அவுட் டாபிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாவே நம்ம அட்டென்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம ஸ்டடி மெட்டீரியல் படிக்க வைக்காம அதையுமே சேர்த்து டைம் கிடைக்கிறவங்க வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் அதை இன்க்ளூட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிலபஸ் கவர் ஆயிருக்கும், அதையும் சேர்த்து நம்ம மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்க டீப்பா ஒரு நோட்ஸ் மாதிரி படிக்கிறேன்னு ஃபீல் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு ஒரு பக்கம் ஒரு தடவை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் டோலி வந்து பேசிக்கா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்க படிச்சு முடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சீங்க மறுபடியும் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து எப்போ வேணா நம்ம நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வித்தின் 20 டேஸ்ல எக்ஸாம் வைக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 யூனிட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக படிச்சிருங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு கவர்டு டாபிக்ஸும் பண்ணியிருக்கோம், அதே போல வந்து யூஜி ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம வந்து எம்சிக்கோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 12 யூனிட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக கான்சென்ட் பண்ணி படிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் செட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 8 மதிப்பெண் வரைக்கும் கேட்கலாம். நம்ம எதிர்பார்க்கலாம், நம்ம இதை பேஸ் பண்ணிட்டோம் இதில் அப்படியே ரெஃபெக்ஷன் ஆன மாதிரியும் 8 மதிப்பெண் வரலாம். அதே போல இம்பார்ட்டன்ட் ஆக்ட் எஸ்எம்எஸ் வந்து ஒரு 2 மதிப்பெண் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக்கு கவர் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மதிப்பெண் கூட வரைக்கும் வந்து நம்ம சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு 25 அதாவது 60க்கு ஒரு 25 மார்க் வந்து இந்த டாபிக்லயே வந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க ஃபுல் பேஜர் படிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்மது ஸ்டடி மெட்டீரியல் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 45 லிருந்து 50 மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 60க்கு நீங்க எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா அடிக்கலாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா இப்போ இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு விட்டா கொஸ்டின் கேட்பேன் தெரியாது. ஆனால் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டாபிக் வைஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பிளானரா கொண்டு போயிருக்கோம். அதே போல இங்கிலீஷ்க்கும் சரி ஆப்டிடியூடும் சரி பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா டெஸ்ட் வச்சு நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டடி மெட்ல வந்து நான் சொல்றேன் வந்து இதெல்லாம் ஃபுல்லாவே நீங்க அப்படியே அதே படிச்சவங்க ரீசன் பண்ணிக்கோங்க. படிக்காதவங்க இன்னமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எப்ப இந்த நவம்பர் எண்டோ இல்ல டிசம்பர் பத்தி கூட அவங்க ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் எண்டோ ஜனவரி எக்ஸாம் வரத்தான் போகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜ்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸுமே வந்து எழுதி பார்க்கலாம். அது இப்போ எழுதி பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுலவே நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா எழுதி பார்த்தீங்கன்னா ஏன்னா லாட் நீங்க ஸ்டடி பிளர் 2 வாங்கினதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் அந்த டெஸ்ட்டே ஒரு நாள் ஃபுல்லா எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த கண்டினியூ பற்றி விடாதீங்க, தொடர்ந்து வந்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் நாச்சும் நம்ம படிக்கிறதுக்காக ஒதுக்கி வந்து நீங்க படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா வந்து நம்ம அடுத்த வருஷம் தீபாவளியை வந்து பாத்தீங்கன்னா இபில நம்ம போனஸ் வாங்கிட்டு மிகவும் மிகச்சிறப்பா நம்ம கொண்டாடலாம். ஓகேங்களா? வாங்க இன்றைய காணொலிக்கு போகலாம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கவர் டாபிக்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 5, 6, 7 இது வந்து பார்த்தீங்கன்னா என் டேர் வந்து ஸ்கூல் புக் கவர் ஆகல. அதில் வந்து ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பேங்க்ஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரூரல் பேங்க்ஸ் ஆஃப், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் ஓல்டு புக்கு அதாவது சாப்டர் 7 வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ நான் வந்து ஓல்டு புக்லேயே வந்து நான் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் மீடியம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 11th அதாவது 11th காமர்ஸ் ஓல்டு புக்கில் வங்கிகள் இருக்குது சாப்டர் 7. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் பேங்கிங், மீனிங் ஆஃப் பேங்க், கைண்ட்ஸ் ஆஃப் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் ஓல்டு புக்கில் சாப்டர் 7 கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் நியூ புக்லையும் கவர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10, 11, 12. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பேங்கிங் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்த்து படிச்சோன்னா ஏன்னா பேங்கிங்கோட எல்லாமே கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த பேங்கிங் யூனிட்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் நியூ புக்கில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அதையும் சேர்த்து படிச்சுங்க. டைப் ஆஃப் பேங்க்ஸு, ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் ரெண்டுமே கவர் ஆகுது. நீங்கள் டைம் இருந்தால் ரெண்டு புக்குமே நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்லையும் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி, வங்கிகளின் வகைகள், வணிக வங்கிகளின் பணிகள், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூஸ் கிராசிங் என்டோர்ஸ்மெண்ட், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சாப்டர் 7 11th காமர்ஸ் ஓல்டு புக்கில் பார்த்தோம். அதில் தான்
இது ஃபுல்லாமே கவர் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நான் யூஜின்னு மென்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஜி ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது, நம்ம ஸ்கூல் புக்கில் எதுவும் கவர் ஆகலை. அப்போ வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் புக் வந்து ஒரு 40 to 50% ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து லீட் பேங்க்ஸு, லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பில்ஸ் அண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மீட்டில் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மீனிங் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11th 12th காமர்ஸ் ஓல்டு புக்கில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் கவர் ஆகுது ஓகேங்களா. அதாவது இங்கே என்னென்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது 12th காமர்ஸ் ஓல்டு புக்ஸில் சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வான்டேஜஸ் பாம்பே ஆன்லைன் ட்ரேடிங். ஸோ இந்த டாபிக் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் வந்து கவர் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குது, மீனிங் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த டாபிக் என்னென்னா 12th காமர்ஸ் ஓல்டு புக்கில் சாப்டர் 6.6 வந்து கவர் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் பத்தாது, நீங்கள் யூஜி ஸ்டாண்டில் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரை நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கவர்டு டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நம்மள்ட்ட வாட்ஸ்அப் மெம்பராக இருக்கணுங்கிறது பார்த்திங்கன்னா இது PDF நான் சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் அதாவது யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஸ்கூல் புக் கவர் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எல்லா டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிடும், ஒரு ரெண்டு டாபிக் மட்டும்தான் கவர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மீனிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் மார்க்கெட்டிங் மிக்ஸு இந்த ரெண்டு டாப்பிக்குமே இல்லைன்னா 12th காமர்ஸ் நியூ புக்கில் சாப்டர் 14 வந்து கவர் ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸு இது என்ன 12th காமர்ஸ் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 14 வந்து அப்படியே கவர் ஆகும் ஓகேங்களா. இதே தமிழ்லேயே பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்துன்னா 12th காமர்ஸ் நியூ புக்கில் சாப்டர் 14. அடுத்த டாபிக் என்ன கவர் ஆகுனா கன்சூமரிசம் இது நுகர் ஓரியம் தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து 12th காமர்ஸ் நியூ புக்கில் வந்து சாப்டர் 16 கவர் ஆகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் ஓல்டு புக்கில் வந்து சாப்டர் 10 கவர் ஆகுது. இப்போ இது நியூ புக்லேயே வந்து அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சா 11th காமர்ஸ் ஓல்டு புக்கில் சாப்டர் 10 கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கன்சூமரிசம் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்சூமரிசம் அது சாப்டர் 16 நியூ புக்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நுகர்வோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ இந்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்புறம் கன்சூமரிசம் இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் ஸ்கூல் புக் கவர் ஆகிருக்கு, ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிருக்கு. நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம், நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து நம்ம என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7 வந்து பிஸ்னஸ்லாம் ஸ்கூல் புக் கவர்டு டாபிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே ஏற்கனவே நான் சொன்னது போல் ரெண்டு டாபிக் தான் கனெக்ட் கவர் ஆகுது. ஒன்று என்னென்னா லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இது ஒப்பந்தங்களின் சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 29, 30, 31 அப்படி வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ நான் அதையும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்திய ஒப்பந்த சட்டம் கொடுத்துருக்காங்க லா ஆஃப் கான்ட்ராக்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 29, 30, 31 அப்படி கவர் ஆகுது. இதே போல் இங்கிலீஷ் வருஷன் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 29, 30, 31 வந்து இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படியே கவராது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பொருட்கள் விற்பனை சட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் நியூ புக்கில் வந்து சாப்டர் 21 வந்து கவராது. அதாவது 12th காமர்ஸ் நியூ புக்கில் சாப்டர் 21 கவராது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 12th காமர்ஸ் நியூ புக்கில் சாப்டர் 21. அதே போல் தமிழ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுமுறை ஆவண சட்டம் வந்து 1900 சரக்கு மற்றும் சரக்கு விற்பனை சட்டம் 1930 மற்றும் மாட்டுமுறை ஆவண சட்டம் 1881 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து நம்ம யூனிட் 5, 6, 7 இப்போ இன்னைக்கு 3 டாபிக் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி கூட கவர் ஆகல, ஒரு சில டாபிக் மட்டும் தான் ஸ்கூல் புக் கவர் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிப்போம், நிறையா புக்கில் அல்லஸ் ஆராய்ச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து யூனிட் 5, 6, 7 ஸ்கூல் புக்கு கவர்டு டாபிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியலாகவே நம்ம வந்து யூஜி சரத்தில் இருக்கிற கவர்டு டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன்.
அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு யாராவது பயன்படும் நினைச்சீங்கன்னா தவறாம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.